வணக்கம் எஸ்ஏஏஎஸ் அகாடமிக்காக வெங்கடேஷ்குமார் இன்னமும் ஒரு குரல் என்னும் பகுதியில் உங்கள் என் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய குரல் ஆறாம் வகுப்பு பாடத்தில் முதல் பருவ புத்தகத்திலிருந்து அதாவது ஆறாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடிய முதல் பருவ புத்தகத்தில் இருந்து எடுக்கப்பட்டதாகும் இந்த புத்தகம் பழைய சமச்சீர் புத்தகத்தை சார்ந்தது ஸோ திருக்குறளை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா பழைய சமச்சீர் புத்தகங்கள் புதிய சமச்சீர் புத்தகங்கள் ரெண்டையுமே படித்ததாகணும் ஏன்னா பத்து மார்க் அப்படிங்கிறது சுலபமா கிடைக்காது அந்த பத்து மார்க் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு வருஷன் புக்கையுமே கண்டிப்பாக கோத்ரூவ் பண்ணி கவர் பண்ணியே ஆகணும் சரிங்களா ஸோ அதான் ஒரே நாளில் உட்காந்து நம்ம முந்நூறு நானூறு திருக்குறள்களை மனப்படம் பண்ணுறது என்பது சாத்தியமில்லாத விஷயம் அதனால தான் தினமும் ஒரு குரல் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை எடுக்கப்படுங்க ஸோ இதை ஃபாலோ பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது இல்லாமல் நீங்களும் பயனடையணும் சரிங்களா நான் குரலை பார்க்கலாம் இன்றைய குரல் எண் முப்பத்தி அஞ்சு அழுக்காறு அவ்வாகிலி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அழுக்காறு அவா வெகு நான்கும் அறம் பால் அறத்துப்பால் இக்குரலின் இயல் பாயிரவியல் அதிகாரம் அறன் வலியுறுத்தல் இக்குறளின் விளக்கமானது பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் ஆகிய இந்த நான்கு குற்றங்களுக்கும் இடம் கொடுக்காமல் அவற்றை கடித்து ஒழுகுவதே அறமாகும் அதாவது என்ன சொல்றாங்க திருவள்ளுவர் பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் அதீத ஆசையினால் பிறக்கக்கூடிய பொறாமை பொறாமையினால் காரணமாக வரக்கூடிய சினம் சினத்தினால் நாம் பேசக்கூடிய கடுஞ்சொல் இந்த நான்கையும் வாழ்க்கையில் பின்பற்றாமல் அவற்றை ஒதுக்கி வைப்பதே அறிவுடைய மகன் வாழும் வாழ்க்கையாகும் என்பதை வள்ளுவர் கூற விரும்புகிறார் இதே குரல் ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேஷன் விச் யூ வென் ஹிஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ் நாட் த்ரூ என் வி Wrath, lust, evil speech, these four, man onwards moves in ordered path. Explanation that conduct is virtue which is free from these four things vice, malice, desire, anger, and the bitter speech. So, every people, the people who are living as a legend, have to leave these four that is, vice, malice, desire, and anger. Okay, cause of the anger is. பெட்டர் ஸ்பீச் ஓகே ஸோ த பீப்புள் இஃப் பர்சன் வாண்ட் டு டு ஆஸ் அ பிரில்லியன் ஹாவ் லீவ் திஸ் ஃபோர் வீஸ் இக்குரலின் மூலமாக நாம் கேட்கக்கூடிய கேள்வி எவை நான்கும் இல்லாமல் இருப்பதே அறம் என வள்ளுவர் கூறுகிறார் ஆப்ஷன் ஏ பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் ஆப்ஷன் பி பிறர் மேன்மை கண்டு பொறாமை புலன்கள் போகும் வழி செல்லும் ஆசை இவை தடைபடும் போது வரும் கோபம் கோபத்தில் பிறக்கும் தீய சொல் ஆப்ஷன் சி அளிக்கும் குணம் அளவற்ற ஆசை கடும் கோபம் வன்மையான வார்த்தை ஆப்ஷன் டி அனைத்தும் இந்த கேள்விக்கான பதில் என்னென்னு உங்களுக்கு தெரியுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஆப்ஷன்ஸை படிக்கிறப்ப பொறுமையாக படிங்க படிச்சீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ்குள்ளேயே உங்களுக்கான குழு இருக்கு இன்னைக்கான குரலும் சரிங்களா இன்னைக்கான குரலும் அதே மாதிரி இன்னைக்கான குரல் சார்ந்து வந்த கேள்வியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ Very much.